உலகமெங்கும் உள்ள வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வகையான நோய்களுக்கு, பலதரப்பட்ட நோய்களுக்கும், அதோடு மட்டும் அல்லாமல் மனித உடலில் தனித்தனி பாகங்களில் ஏற்படுகின்ற நோய்களுக்கும் பல அரிய மூலிகைகளை கொண்டும் எளிய மூலிகைகளை கொண்டும் எளிமையான முறையில் மருத்துவ குறிப்புகளை பார்த்து வருகிறோம். மேலும் நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு மருத்துவ குறிப்புகளும் நம் முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டு பலமுறை வெற்றி கண்ட மருத்துவங்களை பார்த்து வருகிறோம். மேலும் சித்தர் ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்த குறிப்புகளின்படி பல அரிய நோய்களுக்கும் அற்புதமான மருத்துவ குறிப்புகளையும் பார்த்து வருகிறோம். அதைத் தொடர்ந்து இடைக்காட்டு சித்தரால் அருளப்பட்ட மற்றும் தேரையனால் அருளப்பட்ட அற்புதமான ஒரு மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். சகலவிதமான பித்தம் தீருவதற்கான ஒரு மருத்துவம், எத்தை தின்றால் பித்தம் தணியும் என்கிற அற்புதமான பழமொழிக்கேற்ப நாம் பித்தத்தை தணித்து கொண்டால் பல வகையான நோய்களிலிருந்து நம்மை மீட்டு கொள்ளலாம். பித்தம் அதிகரித்தால் வாய்ப்பிதற்றல், கண்களில் வறட்சி, தோள்கள் வறண்டுவிடும், அடிக்கடி நீர்த்தாகம் எடுக்கும், உள்ளங்கால் உள்ளங்கைகளில் வெடிப்பும் தோல் உரிதலும் ஏற்படும், முடிப்பிளவு, முடி உதிர்தல், தலைப்பொடுகு, வறண்ட தோல், இவையெல்லாம் பித்தத்தின் அறிகுறிகள். காலையில் எழுந்தவுடன் ஒரு வகையான மயக்கத்துடன் சிறிது கோழையுடன் நீர் வெளியேறும், இவையெல்லாம் பித்த நோய்க்கான அறிகுறிகள். அன்பான நேயர்களே, இந்த நோயை ஒரு சில எளிய வழிகளின் மூலம் தீர்த்து கொள்ளலாம். மாதத்திற்கு இருமுறை வேப்பம்பூ துவையல் செய்து சாப்பிடலாம். வேப்பம்பூவை ரசம் வைத்து பருகலாம். வேப்பம்பூவை நன்றாக நுணுக்கி பனைவெல்லம் கலந்து 5 கிராம் அளவிற்கு சாப்பிட்டு வரலாம். முருங்கை பிஞ்சு, கறிவேப்பிலை துவையல், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி இவைகளை உணவில் வெகுவாக பயன்படுத்தும் போது பித்தத்தின் தன்மை படிப்படியாக குறையும். அன்பான நேயர்களே, இதையும் தாண்டி இந்த பித்த நோய் இருந்தால் அவற்றை முற்றிலும் நீக்கி நமது உடலை பொன் போல் மாற்றி காயகற்பமாக மாற்றக்கூடிய ஒரு அரிய மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை மிளகு. கோலகம், திரங்கல், பெப்பர் என ஆங்கிலத்திலும் பல வகையான தமிழ் பெயர்களிலும் அழைக்கப்படுகின்றன. குறுமிளகு, வெள்ளை மிளகு, வால்மிளகு, காட்டு மிளகு என பல வகைகள் நமக்கு கிடைக்கின்றன. மிளகு ஒரு கிருமி நாசினி, கோழையை நீக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்கும், மார்புச்சளி, கபநோய்கள், நுரையீரல் தொற்று, சகலவிதமான பித்தம் இவற்றை தணித்து உடலுக்கு மேனிக்கும், அழகு தரும் என்பதால் நாம் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொள்ளப் போகின்ற பொருள் சீரகம். பித்த நாசினி மேதியம் என்று அழைக்கப்படுகின்ற சீரகம் குறை இரத்த அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம் லோ பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர் என்ற நோய்களை போக்கும், உள் உறுப்புகளில் ஏற்படுகின்ற பல குறைபாடுகளை நீக்கும், ஜீரணத்தை தூண்டும், பித்தத்தினால் ஏற்பட்ட வாய்க்கசப்பு, வாயின் ருசி மாறுதல் இவற்றை தணிக்கும், பித்தத்தினால் ஏற்பட்ட தலை கிறுகிறுப்பு, மயக்கம், வாந்தி இவற்றை போக்கும் என்பதால் நாம் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் எலுமிச்சை சாறு. பித்தம் அதிகரித்தால் தலை கிறுகிறுப்பும் மயக்கமும் ஏற்படும். அவற்றை தணிப்பதற்கென்றே உலகில் ஒரு பழம் உள்ளது என்றால் எலுமிச்சை. எலுமிச்சை சாறு பித்தத்தை போக்கும். இதில் இருக்கக்கூடிய புளிப்பு கலந்த சுவை பித்தத்தினால் ஏற்படுகின்ற வாந்தி, குமட்டல், மயக்கத்தை நீக்கும் என்பதால் நாம் எலுமிச்சை சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் இந்துப்பு. இந்துப்பு உணவோடு பயன்படுத்தும் போது உடலில் தங்கியுள்ள நஞ்சுக்களை வெளியேற்றும், வாத பித்த கபத்தை சரி செய்யும் என்பதால் இந்துப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின்
அளவுகளை பார்க்கலாம். மிளகு 40 கிராம், சீரகம் 8 கிராம், இந்துப்பு 5 கிராம், எலுமிச்சை சாறு தேவையான அளவிற்கு. அன்பான நேயர்களே, இது ஒரு காயக்கல்ப மருந்து என்பதால் அளவுகளை தயவு செய்து மாற்ற வேண்டாம். மீண்டும் ஒரு முறை, மிளகு 40 கிராம், சீரகம் 8 கிராம், இந்துப்பு 5 கிராம், எலுமிச்சை சாறு தேவையான அளவிற்கு. நாம் செய்ய போகின்ற மருந்தின் செயல்முறையும் சொல்லுகின்ற குறிப்புகளையும் கவனமாக எடுக்க வேண்டும். ஒரு தேவையான வாயகன்ற பாத்திரத்தில் முதலில் மிளகை 40 கிராம் அளவிற்கு எடுக்க வேண்டும். அடுத்ததாக சீரகம். இப்பொழுது மிளகும் சீரகமும் ஒன்றாக இணைந்துள்ளன. இதில் மிளகும் சீரகமும் மூழ்கும் அளவிற்கு எலுமிச்சை சாறை விட வேண்டும். அன்பான நேயர்களே, வாயகன்ற பாத்திரத்தில் நாம் சேர்த்த 40 கிராம் மிளகு, 8 கிராம் சீரகத்தில் அவை மூழ்கும் அளவிற்கு எலுமிச்சை சாறை விட்டு 3 நாட்கள் அப்படியே வைக்க வேண்டும். நாள் ஒன்றிற்கு 2 முறை நன்றாக இதை கலக்கி தர வேண்டும். அன்பான நேயர்களே, எலுமிச்சை சாறில் மூழ்கும் அளவிற்கு மிளகு சீரகம் 3 நாள் ஊறிய பின்பு 4ஆம் நாள் வடிகட்டி எடுத்துக்கொண்ட எலுமிச்சை சாறை தனியாக வைத்து கொண்டு மிளகையும் சீரகத்தையும் வெயிலில் 1 நாள் முழுவதும் காய வைத்து 5ஆவது நாள் அதே எலுமிச்சை சாற்றில் இந்த மிளகையும் சீரகத்தையும் சேர்த்து கலந்து வெயிலில் வைத்தால் சீரகமும் மிளகும் சாறையெல்லாம் இழுத்து கொண்டு நன்றாக காய்ந்துவிடும். நன்றாக முறிய காய வைத்து எடுத்த மிளகும் சீரகமும் எலுமிச்சை சாற்றில் 5 நாட்கள் ஊறி வெயிலில் 1 நாள் முழுவதும் காய்ந்து எலுமிச்சை சாறை உறிந்து எடுத்துக்கொண்ட மிளகும் சீரகத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதில் நாம் பயன்படுத்தப் போகின்ற மருத்துவமாக மாற்றப் போகின்றோம். இத்துடன் நாம் 5 கிராம் இந்துப்பையும் சேர்க்கவும். அற்புதமான இந்த கலவையை கல்வத்தில் சேர்த்து நன்றாக அரைத்து சன்னமான தூளாக எடுக்கவும். அன்பான நேயர்களே, அதி அற்புதமான காயக்கற்ப மருந்து தயாராகிவிட்டது. இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான இந்த காயக்கற்ப பொடியை நன்றாக பாட்டிலில் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு நாள் ஒன்றிற்கு ஒருவேளை 10 கிராம் நீர் அல்லது நாட்டு பசுமோருடன் சிறிது உப்பு கலந்து இவற்றை சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக 40 வகையான பித்த நோயும் தீரும். உடல் பொன்னிறம் அடையும். உடலில் தங்கியுள்ள பல நஞ்சுக்கள் வெளியேறி உடல் அற்புதமான காயக்கற்பமாக மாறும். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் ஒரு அரிய மருத்துவத்தை செய்துள்ளோம். நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.